மோஸ்ட் ஆஃப் த பைக்கர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்டில் வரக்கூடிய இந்த ஸ்டெயின்ஸ் தான். இந்த ஸ்டெயின்ஸை எப்படி ப்ரொஃபஷ்னலாக எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நீங்களே எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட பைக் எக்ஸாஸ்ட்டில் ஏதாச்சும் ஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா பார்க்குறக்கே ரொம்பவே அசிங்கமாக இருக்கும். குறிப்பாக அது குரோம் எக்ஸாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே விசிபிளாக தெரியும். ஸோ இந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் எப்படி ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம லாங் டிரைவ் ஏதாவது போயிட்டுருக்கும்போது ரோட் சைடில் ஏதாவது கவரோ இல்லை கோணி பையோ பறந்து வந்து எக்ஸாஸ்ட்டில் படும்போது இம்மிடியேட்டாக அது மெல்ட் ஆகி ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம கூட வரவங்களோட செருப்போ இல்லை ஷூவோ வந்து எக்ஸாஸ்ட்டில் தெரியாமல் பட்டுருச்சுன்னா அது இம்மிடியேட்டாக மெல்ட் ஆகியும் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்ம லாங் டிரைவ் எங்கேயாவது போயிட்டு வந்து ஒரு இடத்துல பைக் பார்க் பண்ணியிருப்போம், அந்த இடத்துல காற்றுல பறந்து வந்து கவரோ கோணி பையோ ஏதாவது பட்டாலும் இல்லை அந்த ஹீட்டோடைய ஒரு சில பேர் வந்து பைக்கை அவர் போட்டு மூடுவாங்க, அந்த டைமில் அது எக்ஸாஸ்ட்டில் படும்போது அது இம்மிடியேட்டாக மெல்ட் ஆகி ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பிளாக் கலர் எக்ஸாஸ்ட்டாக இருந்தால் பெருசாக ஒன்றும் தெரியாது, குரோமில் வந்து ரொம்பவே விசிபிளாக தெரியும். ஸோ இந்த வீடியோலையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரோம் எக்ஸாஸ்ட்டில் பட்ட ஸ்டெயின்ஸை தான் வந்து எடுக்க போகிறோம். எக்ஸாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டெயின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா WD-40 ஸ்டீல் நைஃப், ஒரு வேஸ்ட் கிளாத். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பைக்கை ஆன் பண்ணி இன்ஜின் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் இன்ஜின் அண்ட் எக்ஸாஸ்ட் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமேல அந்த எக்ஸாஸ்டில் WD-40 வந்து ஸ்டெயின்ஸ் இருக்கிற இடத்துலலாம் ஸ்ப்ரே பண்ணி அந்த நைஃபை வச்சு ஜென்டலாக வந்து நீங்கள் டச் பண்ணால் போதும், அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகி கத்தி மூலமா வரும். ஸோ இந்த கத்தியில் ஒட்டி இருக்கிற ஸ்டெயின்ஸை அடிக்கடி நீங்கள் வேஸ்ட் கிளாத்தில் வந்து தொடச்சிக்கிட்டே இருக்கணும். பிகாஸ் நீங்கள் அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா அது வேற ஒரு இடத்துல போய் ஒட்டி ஸ்டெயின் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டு வேலையே ஆகிடும். ஸோ இம்மிடியேட்டாக அந்த ஸ்டெயின்ஸ் வர வர நீங்கள் வேஸ்ட் கிளாத்தில் வந்து கண்டிப்பாக தொடச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஸ்டெயின்ஸ் இருக்கோ WD-40 வந்து ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் இந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் ஸ்டெயின்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமேலு WD-40 பட்ட இடங்கள்லாம் ஒரு மாதிரி மஞ்சள் கலர் டோனாக இருக்கும். ஸோ இதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவை வேண்டாம். ஒன்ஸ் இன்ஜின் நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமேல் சேம் WD-40 வந்து அந்த எல்லோ கலரில் இருக்கிற இடத்துலலாம் ஸ்ப்ரே பண்ணி ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத்தை வச்சு நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு தொடச்சிங்க அப்படின்னா அந்த எல்லோ ஸ்டெயின்ஸ்லாம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களோட பைக்கில் பட்டிருக்கக்கூடிய ஸ்டெயின்ஸை வந்து நம்ம WD-40 யூஸ் பண்ணி எடுத்துருப்போம். ஸோ இதுக்கப்புறமேல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குரோம் எக்ஸாஸ்ட்ன்றனால நம்ம அதுக்கு குரோம் பாலிஷை போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அப்பீலிங் லுக் வந்து கிடச்சிரும். ஸோ நம்ம சொல்லியிருந்த ப்ராசஸை யூஸ் பண்ணி உங்களோட குரோம் எக்ஸாஸ்ட்டாக இருந்தாலும் சரி பிளாக் எக்ஸாஸ்ட்டாக இருந்தாலும் சரி உங்களோட ஸ்டெயின்ஸை வந்து நீங்களே வந்து எடுக்கலாம். ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எமரி ஷீட்டையோ இல்லைனா பாத்திரம் வளர்க்கக்கூடிய ப்ரஷஸ் எல்லாம் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும் பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே வந்து ஸ்க்ராச்சஸை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்க்ராச்சஸுமே இல்லாமல் உங்களோட எக்ஸாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டெயின்ஸை எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இது ப்ரொஃபஷனலான மெத்தடும் கூட, நிறைய சில இடங்களில் வந்து இந்த ப்ராசஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ உங்களோட குரோம் எக்ஸாஸ்ட்லேயுமே இந்த மாதிரி ஸ்டெயின்ஸ் ஆயிருந்துச்சுன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அந்த ஸ்டெயின்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ராசஸ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் பக்கத்தில் குழந்தைகளோ இல்லை பெட் அனிமல்ஸோ இல்லாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்களுமே ஃபோன் பேசிட்டோ இல்லை வேறு ஒரு கவனத்தோடு இந்த வேலையை வந்து செய்யாதீங்க. ஸோ செய்ய போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே சேஃப்டியோடு பண்ணுங்கள். இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள்.
அண்ட் இந்த வீடியோ வந்து எல்லா பைக்கர்ஸுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் பைக்கிங் கம்யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் பாக்ஸ் வந்து ரொம்பவே ஃப்ரீயாக விட்டுறாதீங்க, ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லதாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் ஃப்ரம் த பிளிங் டீடைலிங் ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம்.